ஆண்டின் பொது காலம் 27 வாரம் வெள்ளிக்கிழமை. ஆதவனை தேடும் மலர் போல அதிகாலையில் என் உயிர் தேடும் மலர் போல அதிகாலையில் என் உயிர் தாகம் கொண்டுள்ளது என் உடலும் உயிர்க்கின்றது. லூக்கா எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறைவசனங்கள் 15-26 முடிய. அக்காலத்தில் மக்களுள் சிலர் இயேசுவை குறித்து, பேய்களின் தலைவனாகிய பெயெல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஒட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன், வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கெதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கெதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயெல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஒட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயெல்செபூலை கொண்டு பேய்களை ஒட்டுகிறேன் என்றால் உங்களை சார்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இளைப்பார இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டுக்கு திரும்பி போவேன் என சொல்லும். திரும்பி வந்து அந்த வீடு கூட்டி அழகூட்டப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவரிடம் அவருள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பென்றால் விலை என்ன என கேட்கும் கலிகாலம், கண்முன்னே நான் காண்கிறேன். பணமொன்றே பலமாகும், மற்றெல்லாம் பின்னாகும் அவலங்கள் நான் காண்கிறேன். அன்பென்றால் விலை என்ன என கேட்கும் கலிகாலம், கண்முன்னே நான் காண்கிறேன். பணமொன்றே பலமாகும், மற்றெல்லாம் பின்னாகும் அவலங்கள் நான் காண்கிறேன். அன்பே என் மூச்சாகணும், அதுவே என் பேச்சாகணும், குணம் பார்க்கும் மனம் பூக்கணும், பணம் பார்க்கும் நிலை போக்கணும். அருளும் நீ, பொருளும் நீ, அனைத்தும் நீ என் நெஞ்சம் உயிரே அருளி அன்பே நீவா, ஒளியே
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு தான் சென்ற இடங்களில் எல்லாம் நன்மையை செய்தார். அவருடைய போதனைகளும் புதுமைகளும் எப்போதுமே நன்மைத்தனத்தையே வெளிப்படுத்துகின்றன. இதையே நான்கு நற்செய்தியாளர்களும் விரிவாக முழுமையாக எடுத்துரைக்கின்றனர். ஆனாலும் இயேசுவை எதிர்ப்பதற்கென்று ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. இயேசு செய்கின்ற ஒவ்வொன்றிலும் குறை சொல்வதையும் குற்றம் காண்பதையும் அவர்கள் வழக்கமாக கொண்டிருந்தனர். அந்த அடிப்படையில் இன்றைய நற்செய்தியிலும் இயேசு மீது பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுவதாக அவர் மீது குற்றம் சுமத்துகின்றனர். இயேசு புரிந்த பல புதுமைகள் அதிசயமான செயல்களாக மக்களுக்கு தெரிந்தன. அவ்வாறு மக்களின் எதிர்ப்புகளை விஞ்சிய விதத்தில் இயேசு செயல்பட்டதால் ஒரு சிலர் அவரை தவறாகவும் புரிந்து கொண்டனர். அவ்வாறு தவறாக புரிந்து கொண்டவர்கள் இயேசுவிடமிருந்து வேறு அடையாளம் எதிர்பார்த்ததாக நற்செய்தி வாசகம் கூறுகிறது. அது எந்த அடையாளம்? அந்த அடையாளம் வானத்திலிருந்து வர வேண்டும் எனவும் கேட்கிறார்கள். தன் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் என்று அறிந்த இயேசு தாம் நன்மை செய்வதை ஒருபோதும் நிறுத்தவில்லை. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற கொள்கையோடு குற்றச்சாட்டுகளை புறந்தள்ளிவிட்டு இன்னும் அதிக முனைப்போடு நன்மை செய்ய தொடங்குகிறார். அதே போல் தன் மீது அவதூறுகளை மற்றவர்கள் வாரி இறைத்தாலும் சோர்ந்து போய்விடவில்லை, உடைந்து போய்விடவில்லை, துணிவோடு எதிர்கொள்கிறார். எத்தனை பேர் இயேசுவை எதிர்த்தாலும் எப்படிப்பட்ட அவதூறுகளை சொன்னாலும் மன உறுதியோடு இயேசு நிற்கின்றார். நாமும் இயேசுவை போன்று மன உறுதியோடு இருக்கும் போது போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் என்ற மனநிலையில் நாமும் வளருவோம். நன்மை செய்ய ஒருபோதும் தளரமாட்டோம், தயங்க மாட்டோம். இயேசு நம்மோடு இருக்கின்றார் என்பதில் நினைவிற்கொண்டு நன்மை செய்வதை நம்முடைய குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்திடுவோம். அப்போது நாம் உண்மையிலேயே இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவின் சீடர்கள் என்று மக்களுக்கு நம்முடைய செயல்களும் வாழ்வும் வெளிப்படுத்தும். நன்மை செய்வதில் நாம் ஒருபோதும் மனம் தளரக்கூடாது. நமது ஆன்மீக வாழ்வு என்பது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. அதில் நாம் எந்த நிமிடமும் விழிப்பாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பர்ச்சிக்கும் சிங்கம் போன்று அலகை நம்மை தாக்கி நமது படைக்கலங்கள் அனைத்தையும் பறித்து கொண்டு நம் வாழ்வையும் பங்கிட்டுக் கொள்வான். எனவே நாம் ஆயுதம் தாங்கி நம்முடைய வாழ்வை நாம் காத்து கொள்ள வேண்டும். அது எந்த ஆயுதம்? அந்த ஆயுதம் தான் இறை வார்த்தை. அன்பு செயல் என்பது இன்னொரு ஆயுதம், ஜெபம் என்பது மற்றொரு ஆயுதம். இந்த மூன்றையும் நாம் கடந்த நாட்களிலே நற்செய்தி வாசகங்களில் நாம் சிந்தித்தோம். இந்த ஆன்மீக ஆயுதங்கள் நம்மை காத்து நம்மை வழிநடத்த இறைவனின் கரத்தில் நம்மையே ஒப்படைப்போம். அவ்வாறு கடவுளிடத்தில் நம்மையே நாம் கையளித்து விட்டால் நம் வாழ்விலும் அதிசயங்கள் நிகழும். கடவுளின் வல்லமை நம் வழியாகவும் செயல்படும். ஏனெனில் கடவுள் மனிதரின் துணையோடு தான் தம் திட்டத்தை செயல்படுத்துகின்றார். கடவுளின் செயலை நம் வாழ்விலும் பிறர் வாழ்விலும் கண்டுகொள்ளவும் அதன் ஒளியில் புது மனிதர்களாக உருமாற்றம் அடையவும் வேண்டுமென்றால் கடவுளின் கைகளில் நம்மை முழுமையாக கையளித்திட வேண்டும். இந்த முழுமையான கையளித்தலுக்காக இறைவனிடம் வேண்டுவோம். நம்மையே சரணாகதியாக்குவோம். இறைவனின் திட்டம் அன்னை மரியில் அவள் ஏற்றுக்கொண்டது அவளுடைய வாழ்வில் நடந்தது போல நாமும் இறைவனின் திட்டத்திற்கு கையளிக்கும் போது இறை திட்டம் நம் வாழ்விலும் ஒளிரும். நாமும் பிற மனிதர்கள் முன் ஒளி வீசுபவர்களாக இறை சாட்சிகளாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளினை தொடர்ந்திடுவோம். தூய்மையின் இருப்பிடமே இறைவா, உமை போற்றுகிறோம். எங்களிடமுள்ள தீய பழக்கங்களை கைவிட்டு நல்ல பழக்கங்களை கைப்பிடிக்க எங்களுக்கு அருள் தாரும். எங்களது அருள் வாழ்வில் இன்றைய நிலை நேற்றைய நிலையை விட கேடுறாதபடி எங்களை காத்தருளும். ஆமீன். அஞ்சாதேனி அஞ்சாதேனி, கருவினில் அழைத்தவர் உன்னோடு இருக்கிறார். கலங்காதேனி
கலங்காதே நீ, கரங்களில் பொறித்தவர் உன்னோடு நடக்கிறார். அஞ்சாதே நீ, அஞ்சாதே நீ, கருவினில் அழைத்தவர் உன்னோடு இருக்கிறார். கலங்காதே நீ, கலங்காதே நீ, கரங்களில் பொறித்தவர் உன்னோடு நடக்கிறார். கைவிடப்படுவதில்லையே நீ, கைவிடப்படுவதில்லையே, கைவிடப்படுவதில்லையே. அஞ்சாதே நீ, அஞ்சாதே நீ, கருவினில் அழைத்தவர் உன்னோடு இருக்கிறார். கலங்காதே நீ, கலங்காதே நீ, கரங்களில் பொறித்தவர் உன்னோடு நடக்கிறார். புனித அல்காந்திரா ராயப்பர். இவர் இளமையிலிருந்தே புண்ணியவனாக வாழ்ந்தார். 16 வயதில் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார். தொடக்கத்தில் இருந்தே தவ முயற்சிகளை நேசித்து அனுசரித்து வந்தார். 20 வயதில் இவர் ஒரு சிறு மடத்தின் தலைவரானார். பின் குருப்பட்டம் பெற்று மறைவுரைகள் நிகழ்த்தி வந்தார். தனிமையே இவரது மிகப்பெரிய ஆனந்தம். கடுந்தவம் வாழ்வு நடத்தும் ஒரு சபையை தொடங்கினார். இவர் தமது சபை மடங்களை சந்திக்கும்படி அவிலா நகருக்கு சென்றபோது புனித தெரசம்மாளை சந்தித்தார். அப்பொழுது அவள் தனது சபையை சீர்திருத்தும் பணியை சங்கடப்பட்டு கொண்டிருந்தார். நம் புனிதர் அவளை ஊக்குவித்தும் ஆலோசனைகள் வழங்கியும் பேருதவி புரிந்தார். இவர் கடும் தவ முயற்சிகள் செய்வார். ஆண்டவரது பாடுகள் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். இவர் வசித்த இடம் எவ்வளவு சிறிது என்றால் அதில் படுக்கவும் இளைப்பாறவும் முடியாது. சாக்கு துணியை மேலாடையாக தரித்திருப்பார். உடல் மீது உள்ள பற்றை ஒழித்து தவம் செய்து கடவுளுடன் ஒன்றித்து வாழ்ந்து மோட்சத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றார்.